ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம கல்லையோட அளவை பார்த்துக்கலாம். வாங்க, ஒரு கப் கல்லை வாங்க, அடுப்புல போட்டுக்கலாம், சட்டியில போட்டுக்கலாம். வறுக்கலாமா? நான் அடுப்புலன்னு சொன்னனால அடுப்புல போட்டுறாதீங்க பிள்ளைங்களா, நான் மறந்துட்டு சொல்லிட்டேன். நான் வறுக்கிற வரைக்கும் இதே பார்க்காம ஃப்ரீயா ஏதாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க. போங்க. அழகா இருக்குல்ல இந்த ரெட் கலர் பூ. குதிரை ஒளிஞ்சி இருக்கு, அது என்ன பண்ணுன்னு பாக்கலாமா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அடுப்புல வச்சாச்சு, இப்ப நம்ம வச்சிடலாம். அதுக்கு அளவு பார்த்துக்கணும், கடலை வச்ச அளவே வைக்கணும். இங்க கட்டி வெள்ளமும் எடுத்துக்கலாம், தூள் வெள்ளமும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜீனியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ எது வேணா வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம போடுவோம் வெள்ளத்தை. கொஞ்சம் இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. இது வேகிற வரைக்கும் நம்ம வாங்க தோலை உரிச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம தோலெல்லாம் நீக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேன் மாட்டா இருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்க கடலை மிட்டாய் மண்பானத்துல செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது. தேன் கூடு மாதிரியே இருக்குல்ல, அந்த பொரியது. அழகா இருக்கு பாருங்க அந்த டிசைன். இப்ப கம்பி பதத்துல இருக்கான்னு செக் பண்ணுவோம். இன்னும் அந்த பதத்துல வரலன்னு நினைக்கிறேன். அப்பனா இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம உடையிற பதம் வந்துச்சான்னு பாக்கலாம் வாங்க.
பேனேர பணம் தான் வந்திருக்கு. இன்னும் செத்த நேரம் வச்சிருச்சுன்னா ஒரே இருப்பதான் வந்தவங்க. சொல்லு கீர்த்தி. படம் வரப்போகுது, பதம் வந்துருச்சு. வாங்க நம்ம நெய்ய ஊத்திலாம். அது பப்ளி கம். தின்றுச்சு பணம் போட்டலாம். நீங்க பவுடராவோ ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வத்தக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துடலாம் அடுப்ப. ஓ நோ, இப்ப நான் நல்லா தட்டு நிறைய நெய் தடவிக்கலாம். அப்பதான் ஒட்டாம வரும் நம்ம கடல மிட்டாய். நல்லா தடவியாச்சு, இப்ப கடல மிட்டாயை இதுல சேர்த்துலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்டில் அமைக்க பார்த்துட்டோம், இவ்வளோதான் அமைக்க முடியுது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் கடல மிட்டாய. கடல மிட்டாய் நம்மளுக்கு மூணு பீஸ் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் வல்லாட்டியும் இந்த மாதிரி வந்திருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகாக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.